டெல்லியிலிருந்து நேபாளத்தின் காட்மண்டுவுக்கு வெள்ளிக்கிழமை ஏர் இண்டியா விமானம் புறப்பட்டது. அதே நேரத்தில் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து நேபாள் ஏர்லைன்ஸ் விமானமும் காட்மண்டுக்கு பறந்தது. காட்மண்டை நெருங்குவதற்கு முன்பு இரண்டு விமானமும் ஒரே இடத்தில் பறந்தன. ஏர் இண்டியா 19,000 அடி உயரத்திலும் நேபாள் ஏர்லைன்ஸ் 15,000 அடி உயரத்திலும் இருந்தன. ஒரு கட்டத்தில் இரண்டு விமானமும் மோதும் அபாயம் இருந்தது. நேபாள விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நேபாள் ஏர்லைன்ஸ் பைலட்டை தொடர்பு கொண்ட ஊழியர்கள் உடனே உயரத்தை குறைக்க சொன்னார்கள். 15,000 அடியிலிருந்து 7,000 அடிக்கு உயரத்தை குறைத்தார் பைலட். பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நேபாள விமான கட்டுப்பாட்டு அறையில் இருந்த மூன்று ஊழியர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டது விசாரணையில் தெரிந்தது. அவர்கள் மூன்று பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனா்.